ஹாய், வணக்கம். நான் தான் உங்க ஸ்வேதா. என்ன, நீங்க நிறைய சீரியல்ல பாத்திருப்பீங்க. நிம்மதி, மலர்கள், முகூர்த்தம், செம்பருத்தி, ஒரு கையோசை, அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் ரியாலிட்டி ஷோஸ்லயும் பாத்திருக்கீங்க. மானாட மயிலாட சீசன் 1 and 2ல என்னோட நடன திறமையை பாத்திருக்கீங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஜீ தமிழ்ல சூப்பர் மாம், சூப்பர் மாமோட டைட்டில் வின்னர் நானும் என்னோட ரெண்டாவது பையன் ஹிருத்திக் பாரதி. நானும் அவனும் சேர்ந்து தான் காம்படிஷனில் வின் பண்ணோம், டைட்டில் வின் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் ஆதரவு இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரத்துக்கு வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதே நோட்டோட இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் புதுசாக. இந்த யூடியூப் சேனலில் என்னென்னலாம் வரப்போகுது தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குங்க. 100% என்டர்டெயின்மெண்டான சேனல் இது. ஸோ டவுட்டே வேணாமே, ஆல்வேஸ் நீங்கள் என்டர்டெயின்டாக தான் இருக்க போகிறீங்க. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வேற ஒரு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும், என் ஹஸ்பண்ட் தமிழ் பாரதி அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. வனிதா விஜயகுமார் சேனலில் தாங்க 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ரொம்ப நல்லா போச்சு, இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு அந்த சேனல். இட்ஸ் வெரி நைஸ். அதில் வந்து குக்கிங் செக்மெண்ட் மட்டும் போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் யோசிச்சோம், வை நாட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே கொடுத்தா எப்படி இருக்கும் மக்களுக்கு. ஒரு சேனல்னு ஒன்று, சன் டிவி, ஜி தமிழ், என்ன ஆரம்பித்தாலும் ஒரு ஃபுல் பேக்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்களே உங்கள் வீட்டுக்கே வந்து. ஸோ அதே மாதிரி இந்த 100% என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களுக்கு 100, 200% என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்க போகுது, நோ டவுட். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஒவ்வொரு வீக்கும் என்ன வரப்போகுது, டெய்லி என்ன வரப்போகுது, நாளைக்கு என்ன வரப்போகுது அப்படி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோ செக்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. நீங்களும் ரெடியாக இருங்க பார்க்கறதுக்கு, டோன்ட் மிஸ் இட். ஸோ உங்களோட ஃபீட்பேக்லாம் நிறையாவே தேவைப்படுது. மெயினாக இதில் குக்கிங் செக்மெண்ட் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் இந்த குக்கிங் செக்மெண்ட்லேயே நாங்கள் 3 விதமாக பிரிச்சுருக்கோம். ஸ்டார் இன் த கிச்சன், ஹோம் மேட் ஃபுட், சூப்பர் மாம் ஸ்வேதா சமையல். என்னடா சூப்பர் மாம் ஸ்வேதா சமையல், இவங்க என்ன பண்ண போகிறாங்க, சமையலுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் வந்து சமையல் ஏன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறேன்னா, நான் வந்து பிஎஸ்சி கேட்ரிங் படிச்சிருக்கேன், அது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கும் கேட்ரிங்க்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்க்கும் ஒரு பெரிய ஒரு கேப் ஆகி போச்சு. ஸோ அதனால் என்னால் மேல்கொண்டு கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் வீட்டில் பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு நல்லாவே குக் பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்களும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வை நாட் வி ட்ரை அப்படின்னு நான் யோசித்தேன். அதனால தான் இந்த செக்மெண்ட் கொண்டு வந்தோம். சூப்பர் மாம் ஸ்வேதா சமையலில் நான் என்ன பண்ண போகிறேன்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன? ஹோம்மேட் ஃபுட் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் என்ன பண்ண போகிறோம்? ஹோம்மேட் ஃபுட்னா என்னங்க? வீட்டில் பண்ணுற சாதாரண சமையல், அவ்வளோதான். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பக்கத்து வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கு நீங்கள் பண்ணுற ரெசிபி, உங்களோட ஸ்டைல் அதெல்லாம் தெரியணுமா வேணாமா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் எனக்கு ஒரு இன்வைட் கொடுக்கணும். ஃபேஸ்புக்கில் இன்வைட் பண்ணதுக்கப்புறமா, இப்போ நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஆந்திராவில் இருக்கேன் இல்லை கேரளாவில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஊர்ல இருக்கிற இன்வைட்டீஸோட லிஸ்ட்டை எங்க க்ரூ வந்து கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா எங்க க்ரூ உங்களுக்கு ஃபோனும் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு இன்டிமேட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. சர்ப்ரைஸா உங்க வீட்டுக்கு வந்து நிக்க போறோம். அதுக்கப்புறம் என்னங்க, நீங்க சமைச்சு காமிக்கிற டிஷ்ஷை இந்த உலகத்துக்கு ஷோகேஸ் பண்ண போறோம். ஸ்டார் இன் தி கிச்சன், வாவ். யாரெல்லாம் வர போறாங்க? டிவி செலிபிரிட்டிஸ் அண்ட் ஃபிலிம் செலிபிரிட்டிஸ். அவங்களோட கிச்சனில் நான் போய் அவங்க எனக்கு அவங்களோட டெலிஷியஸ் அண்ட் சிக்னேச்சர் டிஷ்ஷை எனக்கு சமைச்சு காமிக்க போகிறாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் எப்படி சமைப்பாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெரைட்டியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட பாரம்பரிய சமையலாக இருக்கட்டும், இல்லை அவங்க கற்றுக்கிட்ட டிஷ்ஷஸாக இருக்கட்டும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, பட் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ க்யூரியாசிட்டியோடு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இது கண்டிப்பாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அவங்களோட கிச்சனில் போய் நான் அவங்களோட இருந்து பேசிக்கிட்டே அவங்க என்ன சமைக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வரைக்கும் குக்கிங் செக்மெண்ட் நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே, ரொம்ப டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நான் நம்புகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கை கொடுத்துருப்போம், அது கிளிக் பண்ணி எங்களோட கனெக்ட் ஆகிக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.
இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் என்னெல்லாம் வரப்போகுது, உங்களுக்கு எப்படிலாம் என்டர்டைன்மெண்ட் பண்ண போகுதுன்னு இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அன்டில் தென் சி யூ ஆல். இருங்க இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க, முக்கியமான விஷயம் மறந்தே போயிட்டேன். ஞாபகம் வந்துருச்சு என்னென்னு? எங்களோட 100% என்டர்டைன்மெண்ட் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேயா? அப்போ தான் எங்களோட சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் ஜாலியாக உட்காந்து என்டர்டைன்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். See you all. அடுத்த செக்மெண்ட்ல, அடுத்த வீடியோல இன்னும் நிறைய நல்ல என்டர்டைன்மெண்ட் வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய், லவ் யூ ஆல்.